Hi friends, welcome back to Tamil Pulanga channel. இன்னைக்கு நம்ம சவுதி ஜித்தா அல் சஃபார் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான அரேபியன் ஹோட்டல் ரைதான் ஹோட்டலும், அப்புறமா பீஸா ஹட், கொஞ்சம் அரேபியன் ஸ்வீட்ஸ், அப்புறம் நான் இஃப்தாருக்கு பண்ண ஒரு ஜூஸும் ஃப்ரூட் கஸ்டர்டும் பண்ணலாம் வாங்க. இது பீஸா ஹட். நாங்கள் வந்து பீஸா இதுவரை சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்து அந்த ஆலுக்காய் வந்து அது மேலே பீஸா மேலே போட்டிருந்து ரொம்ப டேஸ்டாக இருந்து. சிக்கன் பீஸா இது எனக்கு, நாங்கள் இதுவரை சாப்பிட்டதில்லை, இங்கே சாப்பிட்டப்புறம் ரொம்ப பிடிச்சிது. அவ்வளோ க்ரீமாக சூப்பராக இருந்து பீஸா, ரொம்ப டேஸ்டாக இருந்து. அப்புறம் இஃப்தா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கஸ்டர்ட் பண்ணேன். இந்த ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம், கீழே வந்து அரபி ஃபேமிலி தான் இருக்காங்க. அவங்க நோம்பு துறக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸு அப்புறம் பாஸ்தா இதெல்லாம் தந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா குலாப் ஜாயா மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அதுக்கு கரமு, அப்புறம் வந்து சாக்லேட்டு, இதெல்லாம் வந்து முக்கி சாப்பிடணும் போல். என்னென்ன பேரன்னே தெரியல. இது பாஸ்தா சிக்கன் போட்டிருந்தது, அப்புறம் நிறைய அதாவது அந்த கருப்பு ஜீரகம் எல்லாம் போட்டு குலாப் ஜாம் மாதிரி ஒரு கேக்கு. கேக்குக்கு பேரெல்லாம் ஒன்றும் தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுவும் ஒரு சைஸ் கேக்கு. அப்புறம் இன்னொரு கேக் வந்து சாக்லேட் கேக், மேலே வந்து ஜெல்லி மாதிரி அப்படி செட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கேக்கும், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பக்கத்தில் அதனால் அவங்க தந்தவங்க, நம்ம ஊரில் இருந்தால் நம்ம யாருக்காவது கொடுக்கலாம், ஃபேமிலிக்கெல்லாம். இங்கே யாருமே இல்லை. ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இங்குள்ள ஸ்வீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் மேடு கேரமல் இந்த மாதிரி தான் இருந்தது ஸ்வீட்டுக்கு மேலே. அப்புறம் நான் வந்து கஸ்டர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப் பாலில் ஒரு மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக பாலில் தான் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு தான் நம்ம பாலில் ஊற்று கொடுக்கணும், ஏன்னா கட்டி பிடிச்சிடும் கஸ்டர்டு. ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடுவோம். கஸ்டர்ட் எப்போவுமே நம்ம பண்ணும்போதும் சிம்மில் வச்சுட்டு கலக்கிட்டே இருக்கணும். கையை விட்டுட்டோம்னா கெட்டி ஆயிரும், அந்த ஒரு மாதிரி ஆயிரும். கஸ்டர்ட் ரொம்ப கெட்டி பிடிச்சிருந்தாக்கோ சாப்பிட முடியாதும். இப்போ நம்ம நல்லா கஸ்டர்டை கலக்கிட்டு அப்புறமா இந்த பாலில் புட்டு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நோன்புனால ஒரு கஸ்டர்டு ஒரு எலுமிச்சை ஜூஸும் பண்ணியிருக்கேன். தேவைக்கு சர்க்கரை போட்டு கொடுக்கணும். அவங்கள்ட்ட வெள்ளம் இருந்தாலும் போடலாம், நான் சர்க்கரை போட்டிருக்கேன். வெள்ளம் போட்டு கஸ்டர்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லதாக இருந்தது. நான் ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன், என்னட்ட இப்போ வெள்ளம் இல்லாததுனால நான் வெள்ள சர்க்கரை போட்டிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலக்கி விடணும். ரொம்ப கட்டியாக வேணாலும் கஸ்டர்ட் எடுக்கலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி லைட்டாக, இந்த ரொம்ப கட்டி இல்லாமல் எடுத்திருக்கேன். இந்த
இந்த அளவில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்ல கட்டியாக வேணால் கொஞ்சம் கூட அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம், அப்போ கொஞ்சம் கூட திக்காயிடும். மில்க் மேடு இருந்தால் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு கொடுங்க. என்கிட்ட இருக்கினால நான் மில்க் மேடு சேர்த்தேன், உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. மில்க் மேடு சேர்க்கும்போது கஸ்டார்டு கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்து, அப்புறம் இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து விடுங்க. நான் பனானா, க்ரீன் கிரேப்ஸு, ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதை நம்ம கப்பில் போட்டுட்டு ஃபஸ்ட்டே வேணாலும் கஸ்டர்டை ஐஸில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில், இல்லைனாலும் நம்ம ஃப்ரூட்ஸை போட்டுட்டு கப்பில் கஸ்டர்டு ஊற்றிட்டு அப்படி வேணாலும் நம்ம ஐஸில் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி கஸ்டர்ட் ஒர்க்கும் பண்ணி பாருங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. கிரேப்ஸு, ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடாத பிள்ளைகளும் இந்த மாதிரி கஸ்டர்டில் நம்ம விட்டு கொடுத்தோம்னாக்கோ ஐஸ்கிரீம் மாதிரி விரும்பி சாப்பிடுங்கோ. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் வச்சுருக்கேன். அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் குக்கும்பர், வெள்ளரிக்காய் சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் இருந்தாலும் அதில் பாதி எடுத்துடுங்க. ஒரு 2-3 பீஸ் கொஞ்சமாக இஞ்சி போட்டு வெள்ளரிக்காயையும் போட்டு லைம், அதாவது எலுமிச்சை தேவைக்கு கொஞ்சம் நான் புளிப்பாட்டே ஊற்றிருக்கேன். ஒரு எலுமிச்சையை நல்ல நீர் எடுத்து ஜாரில் ஊற்றிருக்கேன். ஐஸ் தண்ணி ஊற்றிருக்கேனா, ஐஸ் தண்ணி ஊற்றினா அந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து புளிப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் கூட எலுமிச்சை ஊற்றி கொடுக்கலாம். அப்புறம் சீனி, சர்க்கரை தான் நான் போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்ததுன்னா போடுங்க, வெள்ளம் போட்டாலும் நல்லதாக இருந்து. அப்புறம் ஐஸ் தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா அடிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, உங்கள்கிட்ட கொஞ்சமாக புதினா இருந்ததுன்னா ஒரு 2-3 இலை போடுங்க. புதினா போடும்போது வாசனை இன்னும் நல்லா இருக்கும். ஜூஸ் குடிக்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிட்டு கலர் பாருங்கள், க்ரீன் கலரில் எலுமிச்சை ஜூஸ் இப்படி நீங்கள் அடித்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கடையில் எல்லாம் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறது நம்ம எலுமிச்சை நல்லது. அது கூட வெள்ளரிக்காய், நோம்புனால கொஞ்சம் குளிர்ச்சியாக வெள்ளரிக்காய் நமக்கு நல்லதுதானே, நிறைய வெள்ளரிக்காய் போடாண்டாம். கொஞ்சமாக ஒரு சின்ன வெள்ளரிக்காயில் பாதி போட்டாலும் போதும். நம்மளோட ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு பச்சை கலரில் அவ்வளோ அழகாக இருந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. வெள்ளரி பழுத்துனாக்கும் சர்பத்தும் பழம் எல்லாம் மிக்சியில் அடித்து அப்படி எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கஸ்டர்ட் பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் ஆகி வச்சுருந்தேன். ஐஸ்கிரீம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து ஜூஸும் கஸ்டர்டும் இன்றைக்கி எங்களுக்கு நோம்பு திறக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் கஸ்டர்டும் ஜூஸும் பண்ணி உங்கள் குட்டீஸுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் கடை, ஷாரா அல் பலதியாவில் இருக்கக்கூடிய லைட் கடை. நைட்டு அவ்வளோ அழகாக இருக்கும், லைட்டெல்லாம் போட்டுருந்தோம், சூப்பராக இருந்து லேட் நைட் ஆனதுனால எடுக்க முடியல. இன்னொரு நாள் நிறுத்தி போய் எடுக்கும். இது ஃபுல்லாகவுமே லைட் கடை தான், அவ்வளோ அழகாக இருந்த அந்த இடம் லைட்டில் பார்க்குறதுக்கு, அப்படி வகை வகையான சூப்பர் லைட்டெல்லாம் இருந்தது. இன்னொரு நாள் இன்ஷால்லாம் போகும்போது இந்த லைட் கடையெல்லாம் போவோம். இது அல் ஷாரா அல் பலதியாவில் உள்ள ஒரு கடை, லைட் கடை.
ഓക്കെ ഫ്രണ്ട്സ്, നമ്മുടെ ജ്യൂസും അറേബ്യൻ ഫുഡ് ഹോട്ടലെല്ലാം കുടിച്ചിരുന്നീങ്കന്നാ ലൈക്ക് പണുങ്ക, ഷെയർ പണുങ്ക, കമൻറ്റ്സ് പണുങ്ക, മറക്കാമ സബ്സ്ക്രൈബ് പണി പക്കത്തിൽ ഇരിക്കക്കൂടിയ ബെൽ ഐക്കാണ് കട്ടി അതിൽ ആളിനുള്ള ഓപ്ഷൻ കൊടുത്ത നമ്മളുടെ വീഡിയോസ് എല്ലാം നമ്മളുടെ നോട്ടിഫിക്കേഷനിൽ വരും. ഓക്കെ ഫ്രണ്ട്സ്, ഇന്നും അടുത്ത ഒരു വീഡിയോയിൽ പാക്കലാം ഇൻഷാ അള്ളാ. അസ്സലാമു അലൈക്കും, ബൈ.